வணக்கம் ஐ ராபின் ப்ரோ ஆப்பிளின் தமிழ் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் என்னோட பேர் ராபின் இந்த எபிசோடில் ஐஃபோன் அண்ட் ஐபேட்ஸுக்கு சில பயனுள்ள அப்ளிகேஷன்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் யூஸ்ஃபுல் ஆப்ஸ் ஃபார் ஐஃபோன் அண்ட் ஐபேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ் ஆஃப் எபிசோட்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் இன்கேஸ் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன் தவறாமல் செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம டிலே பண்ணாமல் இந்த எபிசோடோட யூஸ்ஃபுல் ஆப்ஸ் ஃபார் ஐஃபோன் அண்ட் ஐபேட்ஸை பார்த்துருவோம் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் பேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளிப்போர்ட் டேட்டாஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணி ஆர்கனைஸ்டா வச்சுக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் கிராஸ் ஐபோன் ஆர் ஐபேட் நீங்க ஏதாவது ப்ரௌஸ் பண்ணிட்டு வந்துட்டு போது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஆகட்டும் ஒரு முக்கியமான கோட்ஸ் ஆகட்டும் ஒரு ஹெல்த் டிப்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி எந்த பயனுள்ள தகவல்கள் நீங்க வந்து காப்பி பண்றீங்க அப்படினாலும் இந்த பேஸ்ட் அப்படிங்கிற ஆப்ல வந்து நீங்க சேவ் பண்ணிக்கலாம் நம்ம நார்மலா எந்த ஒரு காப்பி ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னாலும் ஃபார் எக்ஸாம்பிள் சஃபாரியில ஒரு வெப்சைட் ப்ரௌஸ் பண்ணிட்டு வந்துட்டு இந்த இமேஜ் வந்து எனக்கு தேவைப்படுது அப்படின்னா ஜஸ்ட் அதை லாங் பிரஸ் பண்ணும்போது எனக்கு இங்க காப்பி அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் இந்த மாதிரி நான் காப்பி அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பேஸ்ட் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா என்னோட கிளிப்போர்ட் டேட்டா அதாவது டெம்பரரியா நம்ம காப்பி பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் இந்த கிளிப்போர்ட் அப்படிங்கறதுல தான் நம்மளோட கம்ப்யூட்டர்ஸ்ல ஜென்ரலாகவே ஸ்டோர் ஆகும் ஸோ இதுல கிளிப்போர்ட் ஹிஸ்டரி அப்படிங்கிற பேஜுக்கு போனோம்னா நான் காப்பி பண்ணணும் அந்த போட்டோ பார்த்தீங்க அப்படின்னு இங்கே இருக்கும் இதே மாதிரி இன்கேஸ் நான் ஏதாவது ஒரு லிங்க் வந்து காப்பி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த லிங்க்குள்ள விசிட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே இருக்கக்கூடிய இந்த யூஆர்எல்ல காப்பி பண்றேன் இப்படி காப்பி பண்ணின இந்த யூஆர்எல்ல திருப்பி இங்க பேஸ்ட் அப்ளிகேஷனை வந்து ஓபன் பண்ணனே அப்படின்னா எனக்கு அங்க ரிஃப்ளெக்ட் பண்ணும் சோ கீழே இருக்கக்கூடியது ஜஸ்ட் இமேஜ் தான் மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த யுஆர்எல் ஃபுல் பாத்தும் வந்து அங்க இருக்கும் இன் கேஸ் இந்த ஃபுல் பாத்தையுமே வந்து நான் சேவ் பண்ணனும் அப்படின்னா

ஸ்டோர் டேட்டாவை அப்படின்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ செகண்ட் இருக்கக்கூடிய இந்த இமேஜ் பின் அப்படின்னு சொல்லி கொடுத்து டெஸ்ட் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன் ஒன்ஸ் நாங்கள் சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே கிளிப்போர்ட் ஹிஸ்ட்ரியை வந்து நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா சிம்பிளாக ஸ்வைப் டு லெஃப்ட் பண்ணிட்டு நான் வந்து டெலிட் அப்படின்னு கொடுத்துடலாம் இப்போ பின்போர்ட்ஸில் போயிட்டு இந்த டெஸ்ட் ஃபோல்டரில் பார்த்தேன்னா எனக்கு அந்த டேட்டா அப்படியே பத்திரமா இருக்கும் ஸோ ஃபியூச்சரில் எப்போ தேவை அப்படின்னாலும் இந்த பேஸ்ட் அப்ளிகேஷன்ல இருந்து நான் ரிட்ரைவ் பண்ணிக்கலாம் இன் கேஸ் நான் வந்து மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் அதாவது ஐபோன் ஐபேட் இந்த மாதிரி மேக் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஐ க்ளோடு சிங்க் ஃபீச்சரை யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கேட்பாங்க நீங்க விதின் இந்த லோக்கல் போன்லயே வந்து ஸ்டோரேஜ்ல யூஸ் பண்றதுக்கு நாளைக்கு பியூச்சர்ல வேற ஒரு ஐபோனுக்கு அப்கிரேட் பண்ணுவீங்க அப்படியே இந்த பேக்கப் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா வித சார்ஜஸும் இந்த மேக் கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா மட்டும் செப்பரேட் சார்ஜ் வந்து நம்மளுக்கு பண்ற மாதிரி இருக்கும் இந்த மேனேஜ் தெரியும் ஒன் செவன்ட்டி நைன் ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி வரும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் பட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு கன்சிடர் பண்ணுங்க இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி உங்களோட ஐபோன் ஐபேட்லயே யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பயனுள்ளதா தான் அப்படின்னு நினைச்சா நீங்கள் நீங்கள் பண்ணலாம் அதர்வைஸ் தேவைப்படாது செகண்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான என்னோட ஃபேவரேட் இந்த எபிசோடோட அப்ளிகேஷன் சொல்லலாம் டூ ஸ்டோரிஸ் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டாகிராமோட ஸ்டோரிஸ்க்காகவே வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக டிசைன் பண்ணின ஒரு ஒர்க் ஃப்ளோ அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம் எப்படி நம்மளுக்கு ஐஎஃப்டிடி அப்ளிகேஷன்ஸ் மாதிரி ரொம்ப வந்து ஒர்க் ஃப்ளோ ஃபோக்கஸ்டாக ஒரு ஆக்ஷன் பேஸ்டு பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்குமோ அந்த ஒரு யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து இந்த ஆப்பை வந்து பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ணிருக்காங்க மற்ற அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து ஒரு டெக்ஸ்ட் ஆகட்டும் ஒரு ட்வீட் ஆகட்டும் ஒரு யூடியூப் வீடியோவாக உங்க ஐஃபோன்ல இருக்கக்கூடிய போட்டோஸ் ஆகட்டும் இதை ஒரு காலேஜ் மாதிரி பண்ணி நீங்க உங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்லேயே வைக்கிறதுக்கும் பியூட்டிஃபுல்லா இந்த ஆப் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு சோ கீழ பாத்தீங்கன்னா டாகர்ஸ்ல உங்களுக்கு இந்த லிங்க் மூவிஸ் அப்படிங்கிற மாதிரி சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இதை நம்ம கடைசியா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இங்க மேல இருக்கக்கூடிய இந்த சிம்பிள் டியூட்டோரியல்ஸ் பாத்திங்கன்னா இந்த ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படிங்கறதுல உங்களுக்கு அழகா எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க செட்டப் ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கறத டேப் பண்ணீங்கன்னா இந்த ஆப்போட ஃபர்ஸ்ட் பிரைமரி ஒர்க்கை நீங்க எப்படி யூஸ் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு பேசிக் கைடு வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் வித் ஸ்கிரீன் ஷாட்ஸோட உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க எப்படி ஒரு வீடியோவை ட்ரிம் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில நீ வைக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதுல இருக்கும் அண்ட் இன்கேஸ் நீங்க ஃபோட்டோ ஆப்ல இருந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிக்கு வைக்கணும் அப்படின்னாலும் இங்க இருக்கும் இன்ஸ்டாகிராம் நீங்க ப்ரைமரிய யூஸ் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப அட்ராக்டிவ்வாக உங்க கன்டென்சஸ் ஸ்டோரீஸ்ல ப்ரெசென்ட் பண்றதுக்கு இந்த ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு டெமோ வந்து பார்ப்போம் இது எப்படி ஆபரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ட்விட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த ஆப்பா இருந்தாலும் சரி நீங்க டேரெக்டா இதில் ஷேர் பண்றதுக்கு உங்களுக்கு அளவுக்கு பண்ணோம் அதுல அந்த ஷேர் ஷீட் வந்து நான் லாங் பிரஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் இந்த டூ ஸ்டோரீஸ் அப்படிங்கறத வந்து நான் டேப் பண்றேன் என்னோட ஷேர் ஷீட் லிஸ்ட்ல இருந்துட்டு நான் டேப் பண்றேன் இப்போ இந்த பர்டிகுலர் ட்வீட் வந்து நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிக்கு டேரக்டா ஷேர் பண்ணலாம் லிங்கை காப்பி பண்ணிட்டு வந்து அதை ஸ்கிரீன் எடுத்து இந்த மாதிரியெல்லாம் வைக்கணுங்கிறது இல்லாம அந்த ட்வீட்டையே வந்து நான் ஸ்டோரிக்கு கொண்டு வர மாதிரி இருக்கும் பேக்ரவுண்ட் வந்து சப்போஸ் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் இந்த பாட்டம் லெஃப்ட் கார்னர்ல இருக்கக்கூடிய இந்த ரவுண்ட் ஐ பிரஸ் பண்ண பிரஸ் பண்ண நான் டிஃப்ரெண்ட் லுக் வந்து கொடுக்கலாம் இன்கேஸ் இந்த சென்டர் சென்டரில் இருக்கக்கூடிய இந்த கார்ட் டிசைனையே மேலே வந்து ஸ்டிக்கர் அப்படிங்கற பட்டனை டேப் பண்ணணுன்னா போஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் ஆகும் இன்னும் டேப் பண்ணணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு போயிடும் அந்த பர்டிகுலர் இருக்க கூடிய இமேஜ் அழகாக பேக்ரவுண்டுக்கு போயிட்டு டெக்ஸ்ட் மட்டும் போல்டா முன்னாடி வந்து ப்ரெசென்டேஷன் உங்களுக்கு நல்லா இருக்கும் அண்ட் பேஜ் அப்படின்னு டேப் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு வெப் பேஜ் ப்ரௌஸ் பண்ற மாதிரி இருக்கும் அகைன் நம்ம ஸ்டிக்கருக்கு வந்துடலாம் இப்போ இதை ஷேர் கொடுத்துட்டு சிஸ்டம் ஷேர் ஷீட் வச்சும் பண்ணலாம் அவர் காப்பி அண்ட் கோ டு இன்ஸ்டாகிராம் கொடுத்தீங்கன்னா டேரக்டாக இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து நீங்க ஷேர் பண்ற மாதிரி பாத்துக்கலாம் நீங்க இன்ஸ்டாகிராம ரொம்ப ரெகுலரா யூஸ் பண்றீங்க ஒரு இன்ஃபுளுசரா இருக்கீங்க அப்படின்னா ரெகுலரா பயன்படுத்துறதுக்கு வந்து உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாட்காஸ்ட் ஆடியோஸ் அதே மாதிரி தான் டேரெக்டா நீங்க வந்து பாட்காஸ்ட் எபிசோட்ஸ உங்களோட ஸ்டோரிஸ்க்கு ஷேர் பண்றதுக்கும் இந்த ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு வெப் பேஜ் ஷேர் பண்றீங்க ஒரு யூடியூப் வீடியோவை ஷேர் பண்றீங்க இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம் டெக்ஸ்ட் சாம்பிள் இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்க ஒரு வெப்பேஜ்ல இருந்து காப்பி பண்றீங்க அப்படின்னு வச்சுக்குவோம் சோ இந்த இடத்துல வந்து இந்த பேஸ்ட் ஸ்டோர்ஸ் எவ்ரிதிங் அப்படிங்கறத நான் இதை செலக்ட் பண்றேன் செலக்ட் பண்ணிட்டு இங்க ஷேர் அப்படின்னு கொடுத்துட்டு ஐஒயசோட ஷேர்ஷீட் ஐகான்ல இருந்து டூ ஸ்டோரிஸ் அப்படின்னு கொடுக்குறேன் இப்போ பாத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்டே வந்து பியூட்டிஃபுல்லா எனக்கு ஒரு கலர் பேக்ரவுண்டோட இது வந்து ஒரு கோட்ஸ் நான் சொல்ற மாதிரி வந்துருச்சு இது நான் ஃபர்தர் ஃபார்மேட் பண்ணலாம் டிஃப்ரெண்ட்ஸ் ஸ்டைலுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணலாம் அண்ட் கலர்ஸ் அதே மாதிரி மாத்தி எவ்வளோ அட்ராக்டிவா மாத்தி என்னோட ஸ்டோரியை வந்து டெக்கரேட் பண்ணி வைக்க முடியுமோ நான் வந்து வைக்க முடியும் அண்ட் நெக்ஸ்ட் ஆப் பாத்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா தான் இந்த ஆப் வந்து பயனுள்ளதா இருக்குங்க இன்கேஸ் உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஹியரிங் வந்து எனக்கு ப்ராப்பரா கேட்க மாட்டேங்குது நான் ஹெட்போன் யூஸ் பண்ணுவேன் பட் இருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு தெளிவாக கேட்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல வந்து நீங்க ஒரு டெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம் ஹியரிங் எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தனியா வச்சிருக்காங்க இன்கேஸ் நான் என்னோட டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஒரு சைலண்டான ஆன ரூம்ல உட்கார்ந்து நீங்க எடுக்கணும் அப்படி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி டெஸ்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு காமிப்பாங்க போத் லெஃப்ட் இயர்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கேட்கற நல்லா தெளிவா கேட்கக்கூடிய விஷயம் இருக்கு ரைட் இயர்ல எவ்ளோ இருக்கு அப்படிங்கிற அந்த அக்யூரசி வந்து உங்களுக்கு காமிக்கும் ரெண்டு இயருக்குமே செப்பரேட் டெஸ்டிங் ரிசல்ட்ஸ் தான் வந்து உங்க ரன் பண்றாங்க அதுக்கப்புறம் அப்புறம் என்னென்ன லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா வந்து லவுடரா கேட்க முடியுது எதுதெல்லாம் கேட்க முடியலன்னு ஒவ்வொரு லெட்டர் ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு இந்த டெஸ்டை வந்து கண்டக்ட் பண்ணி சொல்லுவாங்க இது கம்ப்ளீட் ஃப்ரீ தான் ஆனா நீங்க உள்ள இருக்க கூடிய எதாவது யூஸ் பண்ணனும் அப்படின்னா மட்டும் உங்களுக்கு வந்து பேய்டு வர மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லெஃப்ட் இயர்ல இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பெட்டரா கேட்கும் ரைட் இயர்ல வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பெட்டரா கேட்கும் அப்படிங்கிற அந்த ஹியரிங் கர்வ் அப்படினு சொல்லிட்டு அவங்க வந்து காமிக்கறாங்க சோ இந்த ஆப்ல எடுத்துக்க ஹியரிங் டெஸ்ட्स பேஸ் பண்ணி எதாவது நீங்க ஒரு பாட்காஸ்ட் இதுலயே ஆடியோ ப்ளே பண்றீங்க அப்படின்னு அதை ஆப்டிமைஸ் பண்ணி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்க இதுல இருக்கக்கூடிய பாட்காஸ்ட் இல்ல அப்படினாலும் நீங்க அந்த ஹியரிங் டெஸ்ட் அப்படிங்கிறது ஜென்ரல்ல எடுக்கிறதுக்கு இந்த ஆப் வந்து கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் ஆப் பாத்தீங்கன்னா ஸ்பேஷியல் பிளஸ் அப்படிங்கறது இதுவும் ஏர் பாட்ஸ் ப்ரோ யூஸர்ஸ்க்கு ஆர் ஏர் பாட்ஸ் மேக்ஸ் யூஸர்ஸ் ஸ்பேஷியல் ஆடியோ ஃபீச்சர் யூஸ் பண்றவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஆப் பாத்தீங்கன்னா ஏஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சவுண்ட்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க பர் இயருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி வரும் டிஃப்ரெண்ட் மூட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளுக்கு இதில் சாங்ஸை பார்த்தீங்க அப்படின்னா சஜஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் சாம்பிளுக்கு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ப்ளோரில் ஸ்ப்ரிங் ஸ்ட்ரோலையும் பெட் வெதர் அப்படிங்கிற அப்ளிகேஷனையும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சவுண்ட் பேஸ் பண்ணி ஏஎஸ்எம்ஆர் சவுண்ட்ஸை பேஸ் பண்ணி ஸ்பேஷியல் ஆடியோ எனேபிள் பண்ணப்பட்ட இந்த சவுண்ட்ஸை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒரு மெடிடேஷன் மாதிரி நீங்க மியூசிக் ஜஸ்ட் நீங்க மட்டும் இருக்கணும் அப்படிங்கும்போது இந்த பர்டிகுலர் ஆப் வந்து ரொம்பவே ஒர்த்தியான ஒன்றாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எனர்ஜி ஃபீல் பண்ணனும் அப்படின்னா நீங்க ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ப்ரீத் பண்ணனும் அப்படிங்கிறது உண்டான அந்த இன்ஹேல் எக்ஸேலோட அந்த டைம் ஃப்ரேம் வந்து கொடுப்பாங்க ஸோ இதே மாதிரி நீங்க ஃபீல் எனர்ஜிட்டிக் இல்லாம மற்ற ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணும்போது அதுக்குண்டான ஸ்பீட் ஃபேஸில் உங்களுக்கு அந்த இன்ஹேல் எக்ஸேல் வந்து உங்களுக்கு ரொட்டீன் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுக்கும் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேட் பண்ணனும் அப்படின்னா உங்களுக்கு அது பெய்டில் வந்து லாக் சிம்பிள் காமிச்சிருக்காங்க ஸோ ஃபைவ் டுவெண்ட்டி பர் இயர் அப்படிங்கிற மாதிரி பே பண்ணோம்னா தான் நமக்கு அன்லாக் ஆகும் இதுக்கு ஆல்டர்நேட்டிவ்வாக இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா காம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆப் ஸ்டோரில் ரொம்பவே பாப்புலராக இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் சோ இந்த ஆப்ஸ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய ஐபோன் ஒரு ஐபேட் யூசேஜை இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த எபிசோடுல ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்